வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் பூண்டு ரசம் வித் புளிக்குத்தி பேரி புளிக்குத்தி பேரி உங்களுக்கு டிஃபரண்டான ஒரு வார்த்தையா தெரியும் பட் ரொம்பவே டேஸ்டான ஒரு பொரியல் அது ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஐட்டம் இத கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அதுக்கு உண்டான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம் வாங்க இப்போ பூண்டு ரசம் அண்ட் புளிக்குத்தி பேரிக்குண்டான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு பார்த்தறலாம் புளிக்குத்தி பேரிக்கு பரங்கிக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் வெண்டைக்காவும் தனியா நறுக்கி வச்சிருக்கேன் அண்ட் இதுக்கு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் அண்ட் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி நம்ம செய்யணும் அது வந்து உளுத்தம்பருப்பு புளுங்கலரிசி மிளகாய் வத்தல் கருவேப்பிலை அது எல்லாம் சேர்த்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன் அண்ட் salt to taste அண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் புளி பேஸ்டும் போடணும் மஞ்சள் தூளும் சேர்க்கணும் இப்போ பூண்டு ரசத்துக்கு உண்டானது தக்காளி பூண்டு ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் நெய் தாளிப்புக்கு கல்லுப்பு அப்புறம் நான் வீட்ல பொடிச்ச ரசப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது தவிர நம்ம வந்து கொஞ்சோண்டு துவரம் பருப்பு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை ரெண்டு சீரகம் மிளகு பெப்பர் இதெல்லாம் வந்து வறுத்துட்டு தனியா ஊற வச்சிருக்கேன் இத நம்ம லாஸ்ட்ல அரைச்சு விட போறோம் இப்போ நம்ம ரசம்க்கு புளி கரைச்சாச்சு அதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல பொடிச்ச ரசப்பொடி கொஞ்சமா மஞ்சள் தூள் அண்ட் டேஸ்ட்க்கு கல்லுப்பு இதுல இப்போ கரண்டில கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம பூண்டை நல்லா வதக்கிட்டு அந்த ரசத்துல ஆட் பண்ணப் போறோம் இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதல பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கியாச்சு சில பேர் வந்து பூண்டை அரைச்சு விடுவாங்க அது என்ன ஆகும்னா பூண்டர்ல அரைச்சு விட்டோம்னா ரொம்ப அது திக்காயி குழம்பு மாதிரி ஆயிடும் ரசம் சோ நான் அரைச்சு விடுறது இல்ல வதக்கி இந்த ரசம் நல்லா கொதிச்சு வத்தட்டும் அதுக்குள்ளே நம்ம புளிக்குத்தி பேரி எப்படி பண்ணனும் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு pan-ல நம்ம எண்ணெய் விட்டுறோம் எடுத்து வச்ச கடுகுல பாதி போட்டுக்கலாம் மீதி ரசம்க்கு and உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் இது நல்லா வெடிக்கட்டும் இப்போ நல்லா செவந்தாச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்கோம்ல கத்திரிக்காய் வாழைக்காய் பரங்கிக்காய் அண்ட் இந்த வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் அப்பதான் அது நல்லா வேகும் இப்போ மூடி வச்சு அது நல்லா வேகட்டும் இப்போ நம்மளோட புளிக்குத்தி பேரியோட காய்கறி நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம இதுல வந்து ருசிக்கேத்த மாதிரி salt ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம உளுத்தம் பருப்பு புளுங்கு அரிசி கருவேப்பிலை மிளகாய் வத்தல் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடியை வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணா திருப்பி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க அந்த பொடி போட்டதும் நல்லா ஒன்னு ரெண்டா உதிர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுது நம்ம எப்போ இந்த உருளைக்கிழங்கு தனியா வெண்டைக்காய் தனியா வாழைக்காய் தனியான்னு ரோஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இது மோர் குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன் இத வந்து நெய் விட்டு சூடு சாத்துல பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம ரசம் நல்லா கொதிச்சு வத்தியாச்சு பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்தாச்சு இப்போ நம்ம தோரம் பருப்பு மிளகாய் வத்தல் மிளகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்து ஊற வச்சிருக்கோம்
அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை விட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து பருப்பு போடக்கூடாது, அதனால தான் துவரம் பருப்பை வறுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா பதைய வச்சு இறக்கணும், கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம ரசம் நல்லா பதஞ்சாச்சு, கொதிக்க விட்டுறாதீங்க. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ரசத்து மேலே இந்த கருவேப்பிலை மேலே தாளிப்பு போட்டுடலாம். நான் ஜீரகம் வந்து வறுத்து அரைச்சிருக்கிறதுனால நான் ஜீரகம் தாளிப்பில் போடலை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேணுங்கிறவங்க ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து. இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ ரசத்து மேலே கருவேப்பிலை போட்டிருக்கேன், அது மேலே நம்ம வேணுங்கிற தாளிப்பு போட்டுடலாம். போட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட புளிக்குத்தி பேரி அண்ட் பூண்டு ரசம் தயார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரசம் அண்ட் புளிக்குத்தி பேரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க வீட்டில், அண்ட் சூடு சாத்துக்கு நெய் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.